So hello everyone, welcome back to the channel. Welcome back to another video of Ride with Kali. So when you pathina nama channel ku vandha chinna oru update irukku. So enna update pathina oru mobile vaangirken. So neenga vandu kandippa thumbnail la paathirupinga. So enna nu solittu and adhellam pathina indha mobile vandu pathina nama channel ku yen oru update nu solrana ipo pathina na vandu moto vlog la vandu pathina எல்லாம் வந்து நான் வந்து ஷூட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய ஆக்ஷன் கேமரா தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஆக்ஷன் கேமரா தான் இப்போ நான் வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மொபைலில் ஷூட் பண்ணல, பை பிகாஸ் ஆக்ஷன் கேமராலாம் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு. அண்டு மோரோவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து ரீசன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எடிட்டிங் இதை வந்து கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அண்ட் வந்து நம்மளோட டேட்டா ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் ஸோ அது வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஸோ அதையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இது வாங்கியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் வந்து யூடியூப்பில் போடணும் எல்லாம் கூட தெரில, பட் வந்து சரி ஒரு அன்பாக்ஸ் எதுக்கு பண்ணுறேன்னா இன்கேஸ் ஏதாவது டேமேஜ் இருந்துச்சுன்னா அந்த சேஃப்டி ஒரு மெஷருக்காக தான் இதை நான் வந்து இப்போ அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஹெல்மெட் போட்டு தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா என்னோடய பிளான் என்னச்சுன்னா கோபுரம் வாங்குறது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து லாஸ்ட் இப்போ ரெண்டு ஒரு மோட்டோ விலாக் வந்து பார்ட் ஒன்று போடல, பட் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா மண்டே ஒரு டியூஸ்டே சம்திங். ஸோ இன்னும் ரெண்டு மூணு நாள் நான் இந்த வீக்கில் வந்து கண்டிப்பாக போட்டுருவேன். இந்த வீடியோ வருதா இல்லைன்னு தெரியல. ஸோ இது எப்போ வருதோ கண்டிப்பாக கடலுக்கும் தெரியும். ஸோ வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணப்போ அதில் என்ன ஒரு இஷ்யூனா மைக் வந்து பயங்கரமான வந்து அதோட ஆடிபிள் வந்து ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் என்ன ஆச்சுன்னா நான் வந்து வீடியோ போட்டப்போ நிறையா பேர் வந்து எனக்கு கொடுத்த சஜஷன் கேட்டிங்கன்னா மைக் வந்து சரியில்லை ப்ரோ, மைக்கில் இஷ்யூ இருக்குது, மைக்கில் இஷ்யூ இருக்குன்னு. வீடியோட குவாலிட்டி வந்து நல்லா இருந்தாலும் மைக்கோட இஷ்யூ பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து என்னால் கரெக்டாக அந்த இது வந்து ஆடியோ வந்து என்ன சொல்கிறது அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி கிறிஸ்டல் குவாலிட்டியெல்லாம் கொடுக்க முடியல. பட் ஷோர் நான் வந்து நம்ம சேனல் வந்து கோபுரம் அப்டேட் ஆயிரும்னு நினைக்கிறேன், காட் கிரேஸ். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம், பிகாஸ் ஏது ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா வந்து இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மொபைல் தான் நான் வந்து என்ன சொல்கிறது யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒப்போ கம்பெனி மொபைல். ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எடிட்டிங் எல்லாம் ஃபோனில் தான் பண்ணுறது, ஷூட் மேக்ஸிமம் ஃபோனில் தான் பண்ணுறது. இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வந்து முழுக்க முழுக்க வந்து யூடியூப்காகவே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தான் நாம் வந்து வெளியே எங்கேயாவது வந்து ட்ராவல் பண்ணால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மைக் செட்டப் எல்லாம் பண்ணலான்னு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ட்ரைபாடு அதில் மைக்கு மேலே அதெல்லாம் செட்டப் பண்ணலாம், இந்த கேமரா யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். சூன் நம்ம வந்து பட்ஜெட்டுக்கு ஏற்றப்பில் நம்ம வந்து டிஎஸ்எல்ஆர் மாறுவோம், பட் இப்போதைக்கு இருக்கிறத வச்சு நம்ம இது பண்ணுவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிராண்டடான ஃபோன் தான். இங்கே இப்போ தெரிஞ்சுக்கவங்களுக்கு காஸ்ட் பார்த்திங்கன்னா 21,499. ஸோ சேனலுக்கு வந்து ஒரு பெரிய அப்டேட்டு, அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு உள்ள என்ன கம்பெனி ஃபோன் இருக்குது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். ஸோ நம்ம நைஃப் வந்து ரெடியாக இருக்குது, அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப டிலே ஆகிடுச்சு. ஆக்சுவலி ஃப்ளிப்கார்ட்டில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பட் இந்த ஃபோன் ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும் ஆர்டர் பண்ண முடியும். ஸோ அதனால் ஆஃப்லைனில் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு இதை வேறு வழி இல்லாமல் ஆர்டர் பண்ணேன். இதை வந்து 25th வந்து இருக்கணும், இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா 29. இது வந்து மறுபடியும் ஊர் சுற்றி இந்த ஃபோன் வந்துச்சு. அண்ட் எஸ் நம்மக்கிட்ட இருக்கிற பார்த்திங்கன்னா போக்கோ X2. ஸோ இந்த வேரியண்ட் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற வேரியண்ட் வந்து ஹையஸ்ட் வேரியண்ட். இந்த பாக்ஸ் பிடிச்சிருவோம். ஸோ பில் கொடுத்துருக்காங்க, பாக்ஸுக்குள்ளே ஒன்றும் இது கிடையாது. ஸோ பாக்ஸில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சின்ன டேமேஜ் இருக்குது, பட் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உரமாச்சிருவோம். ஸோ இதுதான் நம்மளோட பாக்ஸு, பாக்ஸும் லைட்டாக டேமேஜ் ஆகிருக்கு, பட் சீல் உடைக்கலன்னு நினைக்கிறேன். ஓகே சீல் உடைக்கிற, குட். ஸோ மேட் இன் இந்தியா. ஸோ இந்த வேரியன்ட் பார்த்திங்கன்னா 8GB 256GB அட்லாண்டிஸ் ப்ளூ. ஸோ இது வாங்குறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப 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 டைம் எடுத்துக்கிட்டேன் பாஸ், பிகாஸ் அவ்வளோ ஃபில்டர் பண்ணி கடைசியில் இந்த வேரியண்ட்டில் இந்த கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் பேட்டரி என்ன சொல்கிறது இதோட வந்து ப்ராசஸர் எல்லாம் பார்த்து தான் அந்த இது வாங்கினேன். ஸோ பாக்ஸ் பாருங்கள் பயங்கரமாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 120 வந்து ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ நம்ம அந்த டெக்னிக்கலாக போனால் இது பார்த்திங்கன்னா 8GB ரேம். ஸோ நம்ம ஃபோன் வந்து எடிட் பண்ணுறதுனா ஈஸியாக இருக்கும். அண்டு அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். நாள் கழித்து நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு எக்ஸ்பென்சிவான பொருள் வந்து வாங்குறேன். ரெடி, 1, 2, 3. என்னடா காமெடி ஆயிடுச்சு, ஃபோன் உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யா இதுதான் ஃபோனு, வாவ். ஸோ ஃபோனோட ரிவ்யூன்னு பார்த்தா நீங்கள் வந்து ஏதாவது சேனல் பாருங்கள், நிறையா வந்து தமிழ் டெக் சேனல் இருக்குது. ஸோ இது வந்து நான் சூஸ் பண்ணுறது ரீசன் பார்த்திங்கன்னா ஒரே ரீசன் தான், ஸ்பேஸ்.
பயங்கரமான ஸ்பேஸு அண்ட் இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கு வந்து ஒரு கவர் கொடுத்துருக்காங்க பாஸ், சூப்பர். நம்ம கவர் வாங்கணும், பட் இந்த கவர் நம்ம மேனேஜ் பண்ணிப்போம் இப்போதைக்கு. ஓகே, நல்ல கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்கம்மா. ஸோ ஃபோனை வந்து அன்ராப் பண்ணிடுவோமா. ஸோ எனக்கு என்னன்னா எல்லா ப்ராடக்டும் வந்து உங்கள் முன்னாடி அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கணும் ஆசை. ஸோ இந்த அதை முதல்ல செய்டா, அதுக்காக தான் கஷ்டப்பட்டு ஒரு கான்செப்ட் பிடிச்சோன்னு திட்டிகிட்டு இருக்கோம். இந்த ப்ராடக்ட் நம்ம சேனலுக்காக தான் வாங்கணும். ஸோ இதையும் அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கணும் உங்கள் முன்னாடி. வா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. கேமரா சூப்பரான கேமரா பாஸ், 64 megapixel கேமரா. சோனி IMX சென்சார் இருக்கனால திஸ் இஸ் ஒர்த் பையிங் கேமரா அண்ட் மொபைல் முருகா. வாவ், இந்த கவரை போட்டுருவோம். ஓகே, இது வந்து சின்ன வீடியோ நான் பண்ண நினச்சேன். ஸோ இனிமேல் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து நம்ம அந்த ஃபோனில் ஷூட் பண்ணுவோம். ஸோ பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் மேக்கிங் பார்ட் ஆஃப் தி டே. ஐ வில் சீ யூ இன் தி நெக்ஸ்ட் ஷோ. டாடா பை, டேக் கேர் அண்ட் டூ வாட் யூ லவ். எண்ட் பஞ்ச் ஒன்று சூப்பராக மாட்டிருக்கு, அது கேளு. பார்க்கத்தானே போகிற இந்த காளியோட ஆட்டத்தை. பூம்.